வணக்கம் நேர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக ரயில் ஓட்டுநர்கள் அறிவிப்பு. ஊதியம் தொடர்பான சர்ச்சை காரணமாக பிரித்தானியாவில் 9 ரயில் நிறுவனங்களில் உள்ள ரயில் ஓட்டுநர்கள் எதிர்வரும் 13 திகதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 நிறுவனங்களில் உள்ள உறுப்பினர்கள் ஏற்கனவே ஜூலை 30 திகதி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில், மேலும் 2 நிறுவனங்களின் ஓட்டுநர்கள் தற்போது தொழில்துறை நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எரிபொருள் பிரச்சினையை தீர்க்க பிரான்ஸ் புதிய திட்டம். எரிபொருள் பிரச்சினை காரணமாக உணவுக்காக பயன்படுத்தும் சமையல் எண்ணெயை வாகனங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்த பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய சமையல் எண்ணெயை வாகனங்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்துவதை சட்டப்பூர்வமாக்க பிரான்ஸ் அரசு முடிவு செய்துள்ளது. அதற்கான மசோதா ஒன்றும் உருவாக்கப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு அது டீசலுடன் சேர்த்து பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் வேலை நிறுத்தம், ஜெர்மனியில் 1000 விமானங்கள் ரத்து. விமான நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக ஜெர்மனியில் 1000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் லுப்தான்சா விமான நிறுவனத்தின் ஊழியர்கள் ஊதிய உயர்வு கோரி நேற்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில், லுப்தான்சா நிறுவனம் 1000-க்கும் அதிகமான விமானங்களை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 134,000 பயணிகள் தங்கள் பயணத்திட்டங்களை மாற்ற அல்லது முழுவதுமாக ரத்து செய்ய நேரிட்டுள்ளது. பதவி விலகும் போரிஸ் ஜோன்சன், கவலையில் உக்ரைன் ஜனாதிபதி. பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் பதவியிலிருந்து விலகுவது குறித்து தான் மிகவும் கவலைப்படுவதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததிலிருந்து பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் உக்ரைனுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் பெரும் உதவிகளையும் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவதாக வொலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேற்குலக நாடுகள் கடும் எச்சரிக்கை, போர்டாங்கிகளுடன் ரஷ்யாவில் களமிறங்கும் சீன ராணுவம். சர்வதேச ராணுவ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக சீனா அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு ராணுவ வீரர்களையும் டாங்கிகளையும் அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை அடுத்து சர்வதேச நாடுகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ள நிலையில் சீனாவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடன் முறுகல் நிலையில் உள்ள சீனா ரஷ்யாவுடன் இணைந்து செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. லண்டனில் இந்தியர் சாதனை. லண்டனில் வசிக்கும் இந்தியர் ஒருவர் வீட்டிலேயே 4 இருக்கைகளை கொண்ட விமானத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். குறித்த விமானத்தில் குடும்பத்துடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கேரளா ஆலப்புழாவை சேர்ந்த பிரித்தானியாவில் முதுகலை பட்டப்படிப்பை தொடர்ந்த ஒருவரே இவ்வாறு சாதனை படைத்துள்ளார். 78 நாடுகளில் பரவியுள்ள குரங்கம்மை தொற்று. உலகம் முழுவதும் 78 நாடுகளில் 18,000-க்கும் மேற்பட்டோருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மொத்த பாதிப்புகளில் பெரும்பாலானவை ஐரோப்பாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. நோய் பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளதாகவும், நெருங்கிய தொடர்பு மூலமாக மட்டுமே இந்த நோய் பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் ஜனவரி மாதம் வரை நீடிக்க உள்ள தொழிற்சங்க போராட்டம். ஸ்பெயினில் கேபிள் பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தை நீட்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8 திகதி மற்றும் ஒரு 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்திற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஜனவரி 7 திகதி வரை 5 மாதங்களுக்கு நடைபெறும் என தொழிற்சங்கங்கள் அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளன. ஸ்வீடனில் கோவிட் தொற்று அதிகரிக்கும் அபாயம். ஆகஸ்டில் ஸ்வீடனை கோவிட் 19 தாக்கும் அபாயம் உள்ளதாக ஸ்வீடனின் பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் கோவிட் 19 நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் நடுப்பகுதியில் உச்சத்தை அடையலாம் எனவும், கோடை காலத்தில் நோய் தொற்று விகிதம் வாரந்தோறும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுவிஸில் 12 விமானங்கள் ரத்து. ஜெர்மனியின் லுப்தான்சா வேலை நிறுத்தம் சுவிட்சர்லாந்திற்கு செல்லும் மற்றும் புறப்படும் விமான பயணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவிஸ் தாய் நிறுவனமான ஜெர்மன் ஏர்லைன்ஸ் குழுவினர் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளமையினால் 12 விமானங்களை சுவிஸ் ரத்து செய்துள்ளது. இந்த நிலையில் விமான பயணிகள் மற்றொரு நாளுக்கு மீண்டும் முன்பதிவு செய்யுமாறு சுவிஸ் பரிந்துரைத்துள்ளது.